Hi friends, welcome to Classic Designers. In this flower making video, we will see the flower. Just petals madri draw panirken. In the petals vandu ulla fill panita, idu cut panni oru flower madri oru flower panna pora. So eppadi pannalam endradha paakalam. So first oru 6 petals draw panirken. Oru first 3 size 3 petals vandu konja periy size, adutha 3 size petals vandu konja chinna size draw panni vechirken. So the first work panita adukapra idu eppadi cut panni flower ah pannalanradha paakalam. So first ellam petal kume vande outline vande zari thread ala zigzag stitches potu outline poda pora. So first or chain stitch potutu aduk mela zigzag stitches poda pora. Ena ellame cut panni dhaan eduka porom, konjam secured ah irukum. Adhe mari inda corner la vande konjam. So on the way, zigzag stitches pora the mulima ungalku and the corner la vandu konja embossed ana look kadaikum. So idu fulla zigzag stitches potu complete panitta pedle thread work panna pora. Dark pink and light pink double bell thread edukapora. So first 3 petals in the 3 petals vandu konja periya size and in the 3 petals vandu konja chinna size podirken. So periya size petals la dark pink color um chinna size petals la light pink color thread um use panni work panna pora. Just satin stitches dhaan podapora. So eppadi idu work pannalanradha paakalam. So dark pink color rendu thread eduthirken. So the knot potuttu well, satin stitch potu start panna. So nalla closed ah vandu stitches podunga, nalla neruka neruka podunga stitches, romba thalli thalli poda vendam. So long stitch, ஒரு குட்டி லாக், திருப்பி அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச், இங்கே ஒரு குட்டி லாக். So just in the satin stitches na use panni fill pannitiruken. Filling stitch, satin stitch, buttonhole stitch, edhunaalum solluvaanga adhu peru. So இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸும் கொஞ்சம் ஷார்ட் ஸ்டிச்சஸும் போடுங்க, அப்பதான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங் ஆகணும். இந்த பெட்டல்ஸ்லாம் சாட்டன் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லீஃப் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த டார்க் பிங்க் தான் அட்டாச் பண்ண, ஒரு ஃபஸ்ட்டு இந்த லீஃப் அட்டாச் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அந்த டார்க் பிங்க் அட்டாச் பண்ண. நார்மல் நீடலில் வந்து ஸ்விங் த்ரெட் தான் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும், தெரியக்கூடாது, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது தெரியக்கூடாது. மோஸ்ட்டாக செல்ஃப் கலர் எடுத்து போட்டிங்கன்னா தெரியாது, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பக்கத்து பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா தெரியாது. லீஃப் அட்டாச் பண்ணியாச்சு, ஃப்ளவர் அட்டாச் பண்ணிடலாம். இந்த எண்டில் மட்டும் நல்லா கொஞ்சம் லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக வச்சு அட்டாச் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து இந்த லீஃப் இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இந்த எட்ஜும் அண்ட் இந்த எட்ஜ் மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே அட்டாச் பண்ணிடலாம். ஒரு நல்ல ரெண்டு மூணு குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ஃபஸ்ட்டுக்கு அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபோல்டு பண்ணி லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜ் அந்த ஃப்ளவரோட அந்த லாஸ்ட் எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா அப்படி கொஞ்சம் ஃபோல்டாக அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் இந்த ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டார்க் பிங்க் கலர்லாம் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு பெட்டல்ஸ்க்கு நடுவில் இந்த லைட் பிங்க் கலர் பெட்டல் இது பண்ண போடும். அதையுமே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுவுமே வந்து அந்த எட்ஜும் இந்த எட்ஜ், அதாவது இந்த எட்ஜ் அண்ட் இந்த எட்ஜ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த கார்னர் சின்னதாக ஒரு நாட் போட்டு இந்த கார்னர் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சும்மா ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன லாக் மாதிரி, அந்த ஃப்ளவர் வந்து செக்யூர்டாக இருக்கிறதுக்கான ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு இது இப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்தால் தான் அந்த ஃப்ளவருக்கு ஃப்ளவர் இந்த அழகாக இருக்குமே பார்க்க. ஸோ ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேனா அதே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன், அப்படி இல்லைன்னா ஒரு பால் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேர்ல் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. ஓகே, பேர்ல் நல்லாயிருக்கு. ஸோ அந்த எம்மிங் ஒரு நீடல் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த நீடல்லே வச்சு பேர்ல் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இதே வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே இந்த பெட்டல்ஸ் வந்து த்ரெட் வச்சு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பதிலாக சுகர் பீட்ஸோ இல்லை கட்டானா பீட்ஸோ வச்சும் ஃபில் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மல்டி கலரில் பெட்டல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இந்த லீஃபுமே வந்து கட்டானா க்ரீன் கலர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், சூப்பராக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ வாய்ஸ் எதுவும் கட் ஆகிடுச்சு அதில் கொஞ்சம். ஸோ என்னோடய சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எப்படி செய்கிறது, சின்ன சின்ன இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.